ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஆடிட்டோ தை ஃபெஸ்டிவல் சேனல். இப்போ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபத்துக்கு ஒரு சிலர்கிட்ட ஒரு பெரிய குத்து விளக்கெல்லாம் வச்சுருப்போம். எல்லா விளக்கையுமே, வீட்டில் இருக்க எல்லா விளக்கையுமே எனக்கு ஏற்றிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட இருக்க குத்து விளக்கு வந்துட்டு நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு என்கிட்டே இருக்கிற ஒரு பெரிய குத்து விளக்கு இது தான். ஸோ இந்த குத்து விளக்கை வந்து நான் எடுத்துக்கிட்டு அதை சுற்றி அந்த குத்து விளக்கோட அந்த பாதத்துலேயும் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பூ போட்டுக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு கீழேயும் வந்து ஒரு செட் ஆஃப் பூ வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து உதுத்து வச்சுருந்தீங்கன்னா உதுத்த பூ போடுங்க. உதுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பூ வந்து எடுத்துக்கோங்க. எல்லா பூவையும் வந்து காம்பை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே வந்துட்டு நான் கோலப்பொடியும் யூஸ் பண்ணுறேன். ஸோ கோலப்பொடியில் நம்ம போட்ட அந்த பார்டரை சுற்றி ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம போட்டுகிட்டே வரணும். போட்டுட்டு வந்ததுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்க வெத்தலையை எடுத்து அதையும் ஒரு பார்டர் மாதிரி நம்ம கொடுக்கணும். ஒரு ஒருத்தரையும் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு ஒரு வெத்தலைக்கும் நம்ம வந்து ஒரு பார்டர் கோலம் மாதிரி நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு வெத்தலை எடுத்துட்டோன்னா அதோட ரெண்டு சைட்லேயுமே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன பார்டர் மாதிரி ஒரு வளைவு மாதிரி நம்ம கொடுத்துட்டு எவ்ரி வெத்தலை நம்ம இதில் எவ்வளோ வெத்தலை வச்சுருக்கோமோ அவ்வளோ வெத்தலைக்குமே நம்ம வந்து இதை கொடுக்கணும். கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு விளக்கு, நம்மக்கிட்ட இருக்கிற மண் விளக்கு, அகல் விளக்கு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வச்சு இதை சுற்றி நம்ம ஏற்ற போகிறோம். ஸோ எப்படி அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற விளக்கை எப்படி டெக்கர் பண்ணலாம். இப்போ வந்து இதுக்கு முன்னாடியே நான் வந்து காமாட்சி விளக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் அந்த காமாட்சி விளக்கு வந்து இருக்கும். ஸோ அதை மட்டும் வச்சு எப்படி டெக்கர் பண்ணுறதுன்னு சொன்னோம். இப்போ வந்து ஒரு சிலர் வீட்டில் குத்து விளக்கு இருக்கும் அப்படிங்கும்போது அந்த குத்து விளக்கையும் வச்சு நம்ம எப்படி டெக்கர் பண்ணுங்கிற ஐடியா நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கண்டென்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும், அதுவும் இல்லாமல் நாங்கள் காட்டுற கண்டென்ட்டை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்குறீங்கன்னா அதோடய ஃபோட்டோஸ் எங்களுக்கு அனுப்புங்க. எங்களோட கம்யூனிட்டி டேபில் வந்து நாங்கள் இதை வந்து போடுறோம் உங்களுக்காக. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஏன்னா எங்களுக்கு அதை விட பெரிய ஹாப்பினஸ் கிடையாது. ஒரு ஒரு வீடியோவையுமே பயங்கரமாக யோசித்து நாங்கள் பண்ணும்போது நாங்கள் காட்டுற வீடியோவை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.